சொந்த நாட்டு மக்கள் மேலே குண்டு போடுறேன்னு சொல்கிறானே அவன் இராணுவ வீரனாக இருப்பான். ஒரு லோக்கல் பிரச்சனையில் ஒரு ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டாங்க. அப்போ அந்த கவுன்சிலராக இருந்தவர் என்ன வந்தார், ஒரு வேளை அவர் டாக்டராக இருந்தால் அந்த டாக்டரை அடித்துக்கொள்ள இராணுவத்தின முயற்சின்னு சொல்லலாமா? அங்கே இருக்கிற தண்ணியை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்தார். அதுக்கு தானுங்க அந்த ஒரு ஆளை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்தான். அடித்தப்புறம் தான் தெரியுது அவன் இராணுவ வீரன் தெரியுது. இராணுவ வீரன் தப்பு பண்ணவே கூடாதா? போர்க்களத்தில் 1000 பேர்த்த கொண்டவனுக்கு ஜனாதிபதி பரிசு கொடுத்த வந்து பொண்டாட்டியை கொண்டான்னு சொல்லிட்டு தூக்கு தண்டனை கொடுத்தேன், எப்படி கொடுத்தேன்? அது வேறு இது வேறு. ஒரு இராணுவ வீரர் போர்க்களத்தில் போர் பிறந்து உயிரை விட்ட ஒரு இராணுவ வீரருக்கு அஞ்சலி செலுத்துகிற நேரத்தில் செருப்பையெல்லாம் வீசி களங்கப்படுத்தின ஒரு கயவன் இந்த அண்ணாமலை. இந்த அண்ணாமலை வந்து இன்றைக்கி வந்து இராணுவ வீரர் உயிரை விடுறாருன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முதல்ல அந்தாலும் உள்ள தள்ளுங்க, ஆயுள் தண்டனை கொடுக்கணும்னு சொல்ல போனால் தேச துரோகின்னு சொல்லி கடுமையான தண்டனை விதிக்கணும். வேறு யார் வேணாலும் பேசலாம், அண்ணாமலை பேசக்கூடாது, ஒரு தேச துரோகி. பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்திய இராணுவம் எந்த கேவலத்துக்கு போயிருதுங்கிறதுக்கு அண்ணாமலை இதை கொடுத்துருக்குற இந்த ஸ்டேட்மெண்ட்டே போதும். பாஜகவில் இராணுவ வீரர்கள் என்னவா இருக்காங்கன்னு புரியுதா? வெறும் ஜட்ஜஸ் மாத்திரம் அவங்க யூஸ் பண்ணல, வெறும் அமலாக்கத்துறையை மாத்திரம் யூஸ் பண்ணல, வெறும் தேர்தல் ஆணையத்தை மாத்திரம் யூஸ் பண்ணல, இராணுவத்தையும் யூஸ் பண்ணுறாங்க எதிர்கட்சிகளை ஒடுக்கிறதுக்கு. ஆக இந்த இராணுவ வீரர் பாகிஸ்தானையோ சைனாவையோ எடுத்து போராடல, லோக்கலில் இருக்கிற அரசியல் கட்சிகளை எடுத்து போராடிருக்கார். ஆக இப்போ இராணுவத்தில் வந்து திரும்பி வந்துட்டாங்கனாக்கா அவங்க வந்து ஊரை கொண்டாடிக்கலாம், உலகத்தை கொண்டாடிக்கலாம், ரேப் பண்ணலாம், என்ன பண்ணலாம், மனு அழுத்தத்தில் இருக்காங்க, அவங்கள மன்னிச்சிடணும். அதானே அவர் சொல்ல வர்றாரு. அதனால தான் ஐபிஎஸ்ஸாக நான் இருக்கிறேன்னு இதெல்லாம் பண்ணுறேன்னு நீங்கள் தாங்கிக்கிங்கிறாரு. செல்ஃப் விளக்கம், நான் எதாவது தப்பு பண்ணேன்னாக்கா நீங்கள் அதெல்லாம் கேட்கக்கூடாது, மன அழுத்தத்தில் இருந்தேன், அதனால தான் ஆடியோ வீடியோலாம் எடுத்து விட்டுக்கிட்டு இருக்காரு. தமிழ்குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். சமீபத்தில் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்து பக்கத்தில் போச்சம்பள்ளிங்கிற கிராமம், அங்கே வந்து ஒரு இராணுவ வீரர் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் வந்து குடிக்கிற தண்ணியில் துணிகள்லாம் துவைச்சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதிமுறைக்கு மீறி நடந்துக்கிட்டார் அப்படின்றதுக்காக ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அந்த குடும்பத்துக்கும் அந்த இராணுவ வீரர் குடும்பத்துக்கும் கவுன்சிலர் குடும்பத்துக்கும் ரெண்டு பேருக்கும் நடந்த சண்டை, ரெண்டு பேர் தரப்புலேயும் கைகலப்பு, ரத்த காயம் எல்லாமே நடந்திருக்கு. ரெண்டு பேருமே மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்காங்க, வழக்கும் பதியப்பட்டிருக்கு. அதில் என்ன, அந்த இராணுவ வீரர் இறந்துட்டார். இறந்ததுனால இப்போ அவர் மீது வந்து கொலை முயற்சி வழக்குன்னு பதிவு செய்யப்பட்டு ரிமாண்ட் செய்யப்பட்டிருக்காரு. வேறு அந்த கவுன்சிலர் தரப்பு இந்த விஷயத்தை குறிப்பிட்டு திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் இராணுவ வீரர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடத்தியிருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக அண்ணாமலை தான் நடத்தணும். தீவிரவாதிகள் தாக்குதலில் உயிரிழந்த ஒரு இராணுவ வீரருக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு திமுக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பங்கேற்றுக்கிட்ட போது அதை நடத்த விடாமல் செருப்பு வீசி அந்த நிகழ்ச்சியை அசிங்கப்படுத்தி நடத்த உணாமல் பண்ணவர் அண்ணாமலை. அதே அண்ணாமலை தான் இன்றைக்கி இராணுவ வீரர் இருக்கா, உண்ணாவிரதம் இருக்கார். பிராயச்சித்தம் அன்னைக்கு பண்ண பாவத்தை இதுக்காக உண்ணாவிரதம் வந்து அந்த பிராயச்சித்தம் பண்ணியிருக்கார். தான் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தம் பண்ணியிருக்கார், அதுதான் இருக்கார். அவர் தான் இருக்கணும். ஒரு போர்க்களத்தில் உயிர் விட்ட ஒரு இராணுவ வீரனுடைய அஞ்சலி செலுத்த நிகழ்ச்சியை செருப்பெடுத்து வீசி களங்கப்படுத்திய ஒரு அண்ணாமலை, குடும்ப தகராறு அடிதடி தகராறு நடந்த ஒரு இராணுவ வீரருக்கு வந்து வருத்தம் தெரிவிக்கிறார்னா இராணுவ வீரரையே அவர் எப்படி பார்க்குறாருன்னு புரியுது அவங்களுக்கு. இராணுவத்தில் சண்டை போட்டு அவர் செத்தார், பாகிஸ்தான்கிட்ட சண்டை போட்டால் செத்தார். இப்போ நான் பாகிஸ்தானில் இருக்கவங்களாம் திமுக காரணா? இந்த இராணுவ வீரருக்கு இவங்க வந்து இராணுவ வீரர் பண்ணது என்ன பண்ணார்னு பார்க்கணும்ல, எல்லாமே இருக்குது இல்லை. இராணுவ வீரர்னால் தவறுகளே செய்ய மாட்டாரா? அச்சானக்குன்னு ஒரு இந்தி படம் வந்ததுங்க, வினோத் கண்ணா நடித்த படம், ரொம்ப பிரமாதமான படம். அதில் ஒரு இராணுவ வீரருக்கு வந்து பரம்ப இந்த ஜனாதிபதி விருதெல்லாம் கொடுத்துருவாங்க போர்க்களத்தில் புரிஞ்ச இது. ஊருக்கு வந்தபோது மனைவியை ஒரு தப்பு பண்ணான்னு மனைவியை கொண்டுடுறாரு. கோர்ட் அவங்க ஆர்கியூ பண்ணுறது என்னன்னாக்கா, இந்த கொலைகளுக்காக தான் ஜனாதிபதி பரிசு கொடுத்தார். அப்பாவி மக்களை சுட்டு கொன்றவர் இராணுவன்ற முறையில் போய் சுட்டு கொன்றதுக்கு அதிகமான மக்களை சுட்டு கொன்றவர்களுக்காக கொடுத்த வந்து ஒரு தவறு செய்த மனைவியை கொண்டதுக்கு வந்து எப்படி தப்பாக முடியுங்கிறது ஆர்கியுமெண்ட்டு. படம் பூரா அதுதான். நம்மளுக்கு அதெல்லாம் சொன்னால் புரியாது. இதெல்லாம் வந்து இராணுவ வீரர்னு ஏன் சொல்கிறீங்க? அவங்க கந்தசாமியும் முனுசாமியும் யாரும் அவனும் முனுசாமியும் கோவிந்த் சாமியும் அடிச்சுக்கிட்டாங்க, அப்படி தான் அதை போகணுமே. ஒரு இராணுவ வீரராக இருந்தார், இப்போ எனக்கு நான் என் ஊரில் இருக்கவங்க எனக்கும் சண்டை வருது, அடித்து கொண்டு போட்டாங்க, டாக்டர் கொலைன்னு போட்டாக்க டாக்டராக இருந்திருக்கா கொண்டாங்க. நீ போர் புரியும் போது தான் வந்து திமுக தடுத்து கொண்டுச்சு. இந்த நேரத்துக்கு உண்ணாவிரதம் இருக்கிற நீ வடகு ஓட்டியை அடித்த ஸ்டண்ட்டை விட கேவலமாக இருக்கு. அடிப்படையில் வந்து வைக்கக்கூடிய வாதம் இதுதான், இதுவாக தான் இருக்குது. அவர் இராணுவ வீரர் என்பதற்காகவே அடித்து கொல்லப்பட்டாரா? அதை தான் கேள்வி. அதுதான் விஷயமா? அதுதான் கேள்வி.
அவர் அடிப்படையில் ராணுவ வீரர்னு அடிச்சு கொண்டு இருந்தாக்கா அந்த திமுக கிமுக எவனாக இருந்தாலும் இது பண்ண வேண்டியதான். அப்போ நீ செருப்பா எடுத்த செருப்படுத்தி பேசினிய, உன்னை என்ன பண்ணுறது? உன்னையே இதுவரையிலும் தண்டிக்கல. அன்றைக்கே நாங்கள் இந்த கேள்வி கேட்டோம், இன்றைக்கி வரலாம் அதுக்கான ஆக்ஷன் எடுக்கலை. நீங்கள் அதை எடுத்திருந்தீங்கன்னா இந்த வேலை நடந்திருக்காது. ஒரு இராணுவ வீரர் போர்க்களத்தில் போர் பிரிந்து உயிரை விட்ட ஒரு இராணுவ வீரருக்கு அஞ்சலி செலுத்துகிற நேரத்தில் செருப்பையெல்லாம் வீசி களங்கப்படுத்தின ஒரு கயவன் இந்த அண்ணாமலை. இந்த அண்ணாமலை வந்து இன்றைக்கி வந்து இராணுவ வீரர் உயிரை விடுறாருன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முதல்ல அந்த ஆள் உள்ள தள்ளுங்க, ஆயுள் தண்டனை கொடுக்கணும்னு சொல்ல போனால் தேச துரோகின்னு சொல்லி கடுமையான தண்டனை விதிக்கணும். ஒரு தேச துரோகி அதை பேசக்கூடாது. வேறு யார் வேணாலும் பேசலாம், அண்ணாமலை பேசக்கூடாது. ஒரு தேச துரோகி பாகிஸ்தானுடைய கைகூலின்மை, அவர் கேஸ் போட்டு பார்க்கலாம். அடிப்படைக்கே நான் அதை கேட்டேன். ஒரு தீவிரவாதத்தை எதிர்த்து போரிட்ட ஒரு ஒரு இராணுவ வீரனுக்கு அஞ்சலி செலுத்துறதை தடுத்தேன்னாக்கா நீ அந்த தீவிரவாதிகிட்ட காசு வாங்கியிருக்கேன், நான் ஒரு குற்றம் சாட்டுறேன் இல்லைன்னு நீ சொல்லு பார்க்கலான்னு கேட்டேன். சொல்ல சொல்லு. அடிப்படையில் வந்து அந்த இராணுவ வீரர் வந்து அவரோட மரணத்துக்கு காரணமான நபர் வந்து இன்றைக்கி சிறையில் இருக்கார். அவர் மேலே கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அந்த இராணுவ வீரர் வந்து சட்டத்தை மீறி ஒரு தவறு செஞ்சிருக்கிறார். அதை பற்றி அண்ணாமலை எங்கேயும் குறிப்பிட்டு பேசலை. நம்ம இராணுவ வீரர் செஞ்ச தவறு அப்படின்றத எங்கேயும் குறிப்பிட்டு பேசலை. இராணுவ வீரர் கொலைக்கு காரணமான திமுக கவுன்சிலர், திமுகங்கிறது இப்படி தான் இருக்குது. தமிழ்நாட்டில் இராணுவ வீரர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு தலைநகரான தமிழ்நாட்டினுடைய சென்னையில் ஒரு போராட்டம் நடத்துறது, இதை பத்திரிகைகள் செய்தியில் கவர் பண்ணும்போது நேஷனல் மீடியாவில் இது எப்படி எதிரொலிக்கும் அப்படின்னா, தமிழ்நாடுங்கிற ஒரு ஸ்டேட்டில் வந்து இந்திய இராணுவ வீரர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு செய்தி தானே உருவாக வாய்ப்பு இருக்கும். இது உண்மையிலே இங்கே இருக்கிற ஒரு அரசின் மீது என்ன மாதிரி ஒரு பார்வையை உண்டாக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? இந்த கேள்வி எவ்வளோ அசிங்கமான கேள்வி தெரியுமில்ல. இராணுவத்தை நம்பி தான் நாடே இருக்குது. ஒரு மாநிலத்தில் இருக்கிற மக்கள் வந்து இராணுவத்துக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னால் இராணுவம் தாங்க மக்களை பாதுகாக்கணும். இராணுவத்துக்கே பாதுகாப்பு இல்லைன்னா அதை விட இராணுவத்துக்கு என்ன கேவலமான பேர் என்ன உண்டு? ஒரு இராணுவம் அவ்வளோ கேவலமானதா? இராணுவத்துக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறீங்களே, இதை விட ஒரு இராணுவத்தை கேவலமாக யார் பேச முடியும்? இராணுவம் தாங்க மக்களை பாதுகாக்கணும். அச்சிங்கமாக இருக்குது பேசுறது. அதுவும் ஒரு கட்சி வந்து இராணுவத்தை ஒழிக்குதுன்னா இவங்களை நம்பியா நம்ம வந்து பாகிஸ்தானி இலங்கையை எதிர்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த இராணுவத்தை ஒரு திமுகவை எதிர்க்கிறதுக்கு சக்தி இல்லாதவங்களே வந்து இராணுவமாக வச்சுருக்கீங்க, கேவலமாக இல்லை? இராணுவத்தை எவ்வளோ மட்டமாக நீங்கள் இடம் போட்டிருக்கிறீங்க. அண்ணாமலை ஆக அண்ணாமலை மோடி இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இராணுவத்தை அவ்வளோ மட்டமாக நினைக்கிறாங்க. இவங்களால் ஒன்றும் பண்ண முடியும். ஒரு லோக்கல் கட்சிக்கிட்ட கூட அடி வாங்கி செத்து போகிறவனுக்கு தான் இராணுவ வீரர்கள்னு இவங்க சொல்கிறாங்க. அதான் அர்த்தம் அதுக்கு. ஆக நம்ம இந்திய இராணுவம் ஒரு ஒரு அரசியல் கட்சி எதுக்கிறது கூட லாய்க்கு இல்லாத ஒரு இராணுவம் தான் இந்தியாவில் இருக்குது, இராணுவமாக இருக்குது. இதை நம்பி தான் நம்ம பாகிஸ்தான் சைனாவெல்லாம் எதிர்த்துக்கிட்டு நம்ம நிற்கிறோங்கிறது அண்ணாமலை கொடுத்த சொல்லியிருக்கிறார். அதான் அண்ணாமலை தான் விசாரிக்கணும். அவ்வளோ படுமோசமான இதாக வந்து நம்முடைய இராணுவம், இதை நம்பியாக நம்ம வந்து நம்பிக்கிட்டு இருக்கிறோம். இவங்களை நம்பியாக நம்ம வந்து சைனாவையும் பாகிஸ்தானையும் எதிர்த்துக்கிட்டு நிற்கிறோம். ஒரு ஒரு அரசியல் கட்சி எதுக்கிறது கூட லாய்க்கு இல்லாத ஒரு மாநிலத்தை வச்சா எது தாங்க நீங்கள் தாங்கிறது கூட சக்தி இல்லாத ஒரு இராணுவத்தை வச்சு நம்பிக்கிட்டு இந்த நாடு இருக்குதாக. பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்திய இராணுவம் எந்த கேவலத்துக்கு போயிருக்குங்கிறதுக்கு அண்ணாமலை இதை கொடுத்துருக்குற இந்த ஸ்டேட்மெண்ட்டே போதும். இந்த இராணுவ வீரருடைய மரணத்துக்கு நீதி கேட்டு அண்ணாமலை நடத்திய அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்களாம் யாருன்னு கொஞ்சம் முக்கியமான விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்குது. அவங்களாம் யாருன்னா முன்னாள் இராணுவ வீரர்கள் பலர் கலந்துருக்காங்க. அதில் ஒருத்தர்லாம் வந்து பேசுகிறாரு, ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறாரு. அவர் வந்து இராணுவ தொப்பி அணிஞ்சிருக்கிறார். இராணுவத்தில் இருக்கும்போது இராணுவ வீரருக்கு என்ன தொப்பி கொடுப்பாங்க அது அணிஞ்சிருக்காரு. அதை அணிஞ்சிக்கிட்டு வந்து ஒரு கட்சி நடத்தக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் கட்சி நடத்தக்கூடிய ஒரு போராட்டத்தில் இவங்கெல்லாம் எப்படி வந்து கலந்துட்டங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது அடிப்படையில் ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து அப்படி ஒருத்தர் பேசுகிற ஒரு எப்படி பேசுகிறார் அப்படின்னா, இது வந்து நாளைக்கு எங்களை குண்டு போடக்கூடிய ஒரு முயற்சிக்கு நீங்கள் கொண்டு போகாதீங்க அப்படின்னு எங்கேயோ ஒரு ஊரில் நடந்த கொலாடி சண்டை பிரச்சனை, அதை வந்து அடிப்படையில் நாங்கள் குடிநீர் தண்ணியை வேறு ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்தாங்கிற ஒரு குடும்ப பிரச்சனையாக உருவெடுத்த ஒரு விஷயம். அதுக்காக வந்து நாங்கள் குண்டு போடக்கூடிய ஒரு பிரச்சனை எங்களை மாற்றிடாதீங்க அப்படின்ற அளவில் வந்து ஒரு ஆக்ரோஷமான வார்த்தை வெளிப்படுத்துகிறாரு. அவர் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டா வந்து அந்த நபர் ஏற்கனவே வந்து பாஜகவுடைய தேசியக்குழு செயற்குழு உறுப்பினர் இருந்திருக்கிறார். இதில் பாஜகவுடைய ஒரு கட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறார், இராணுவத்தில் இருந்திருக்கிறார், இராணுவத்துலேருந்து ஓய்வு பெற்றுட்டார். இப்போ வர அவரெலாம் வந்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டு நாளைக்கு நாங்கள் குண்டு போட்டு செஞ்சிருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறாரு. இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு அமைதியாகனே இருக்கிற ஒரு தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்த இங்கே ஒரு நடந்த ஒரு கொலாடி சண்டை பிரச்சனை, கிராமத்தில் நடந்த பிரச்சனையை தமிழ்நாட்டினுடைய தலைநகரான சென்னையில் வந்து ஒரு குண்டு எடுத்து போட்டுருவோம், நாங்கள் இதை வேறு மாதிரி இதை அணுக போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு இதை மாற்றுறாங்க அப்படிங்கும்போது இந்த அரசியல் எப்படி பார்க்குறீங்க சார்? பாஜகவில் இராணுவ வீரர்கள் என்னவாக இருக்காங்கன்னு புரியுதா? வெறும் ஜட்ஜஸ் மாத்திரம் அவங்க யூஸ் பண்ணல, வெறும் அமலாக்கத்துறையை மாத்திரம் யூஸ் பண்ணல, வெறும் தேர்தல் ஆணையத்தை மாத்திரம் யூஸ் பண்ணல, இராணுவத்தையும் யூஸ் பண்ணுறாங்க எதிர்கட்சிகளை ஒடுக்கிறதுக்கு. ஆக இந்த இராணுவ வீரர் பாகிஸ்தானையோ சைனாவையோ எதிர்த்து போராடல, லோக்கலில் இருக்கிற அரசியல் கட்சிகளை எதிர்த்து போராடி இருக்கார்.
சொந்த நாட்டு மக்கள் மேலே குண்டு போடுறேன்னு சொல்கிறானே அவன் இராணுவ வீரனாக இருப்பாங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம், எந்த இராணுவ வீரனும் வரமாட்டாங்க. போலீஸ் தான் அதை பார்க்கும். சொந்த நாட்டு மக்கள்ங்கிறது இல்லை, அங்கே வந்து குற்றவாளிகள் பார்ப்பாங்க. இராணுவம் வந்து சொந்த நாட்டு மக்களை என்றைக்குமே அடிக்காது. இலங்கையில் வந்து சிங்களவர்கள் வந்து தமிழர்களை கொண்டபோது உலகம் முழுவதும் வந்தது என்னென்னா சொந்த நாட்டானே கொண்டவங்கிறது தான். அப்போ இலங்கை தமிழர்கள் சொந்த நாடு இல்லையா இந்த இராணுவம் வந்து கொண்டதுன்னா இலங்கை தமிழர்கள் அந்நியர்களாங்கிறது தான் கேள்வி. ஆக அண்ணாமலையினுடைய இது என்னன்னாக்கா தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டை இந்தியாவை சேர்ந்தவர்கள் அல்லங்கிறார். அந்த இராணுவ வீரர் என்ன சொல்கிறாருன்னா இந்த இவங்கெல்லாம் தமிழர்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள் இல்லைங்கிறாரு. ஆக அவர் வந்து ஒரு இராணுவ வீரராகவே இருந்திருக்க முடியாது. சொந்த நாட்டு மேலே குண்டு போடுறேன்னு சொல்கிறவன் இராணுவ வீரனாகவே இருக்க மாட்டான். அவர் பாஜக இராணுவ உடைய போட்டுக்கிட்டு உள்ளே நுழைஞ்சிருக்கார். ஆக இராணுவத்திலையும் பாஜக ஊடுருவிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. இந்த இராணுவத்தை நம்பி நம்பிக்கை இல்லை நமக்கு. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஏன் நமக்கு வந்து இந்த புல்வாமாலாம் ஏன் நடந்ததுன்னு இப்போ தான் தெரியுது. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அர்ணாப் கோஸ்வாமி சொல்கிறார் ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்த போதுங்கிறது வந்து ஒரு பத்திரிகையாளர் சொல்கிறார் இராணுவ ரகசியம். ஆக என்ன இருக்குது, இராணுவத்தில் பாஜக ஊடுருவி விட்டது அப்படிங்கிறது தான் தெரியுது. ஒருவேளை இந்த அடிபட்டு செத்தவர் அந்த இராணுவர் இராணுவ வீரர்னு சொல்கிறீங்களே அந்த ஆள் பாஜகவாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து அவர் இராணுவ வீரராக வந்திருக்கார் அவ்வளோத்தான். அவர் பாஜக அண்ணாமலை மாதிரி ஒரு பாஜக இவங்களெல்லாம் நம்பிக்கிட்டு நம்ம நாட்டை விட்டுருக்குறோம். அதனால தாங்க அதானி மாதிரி ஆட்கள்கிட்ட நாடு போயிட்டுருக்குது. நான் இராணுவமும் போயிடுச்சு. நான் இதுவரையில் நான் சொல்லிகிட்டு இருந்தது அமலாக்கத்துறை இது தேசிய தேர்தல் ஆணையம் சில உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இவங்க பிடியில் தான் இந்த இவங்க பாஜக ஓடிக்கிட்டு இருந்துச்சேன். இப்போ பார்த்தா இராணுவத்திலையும் பல இடங்களில் இவங்க ஊடுருவி இருக்காங்கன்னு தெரியுது. நாடு பெரிய ஆபத்தில் இருக்குது. பாஜக கிட்ட தப்பிக்கிறது அவ்வளோ சுலபம் சார். பாஜகவுக்கு உண்மையிலே வந்து இராணுவ வீரர்கள் மீது இந்த அளவுக்கு ஒரு பாசம் இருக்குது அப்படின்னா ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இராணுவ வீரர் வந்து படையில் இருக்கக்கூடிய ஒரு இராணுவ வீரர் வந்து ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தார். எங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவில் வந்து எந்த அளவுக்கு வந்து முறைகேட்டு நடக்குது, எவ்வளோ மட்டமான உணவு எங்களுக்கு தராங்க, இதை சாப்பிட்டுட்டு நாங்கள் எப்படி எங்களுக்கு சண்டை போட முடியும், அடிப்படையில் எங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தினதுக்கப்புறம் அவர் வந்து கடுமையாக தண்டிக்கப்பட்டார் அப்படின்ற செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் வந்து இன்றைக்கி நிர்மலா சீதாராமன் ஒதுக்கக்கூடிய பட்ஜெட்டில் மொத்த பட்ஜெட்டில் பிரதான பட்ஜெட் இராணுவத்தை ஒதுக்குறாங்க. இந்த பட்ஜெட்டில் மட்டும் 593,000 கோடி வந்து இதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதுதான் பிரதானமான பட்ஜெட்டில் வைக்கப்படி முக்கியமான ஒரு விஷயம். அவ்வளோ ஃபண்டு ஒதுக்கி வந்து இராணுவத்தில் இவ்வளோ பேர் ஊழல் நடக்குது அப்படிங்கிறது இராணுவ வீரர்களே அதில் இருக்கிறவங்களே வெளிப்படையாக வெளிப்படுத்தும் போது அதெல்லாம் குறித்து அண்ணாமலை போன்ற பாஜக நிர்வாகிகள் ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? அவருக்கு என்னங்க தெரியும், கணுக்கால் தண்ணியில் போட்டு ஓட்டிக்கிட்டு போகிற ஆள் அவருடைய நாலேஜ் அப்படி தான். அதுக்கு மேலே அவருக்கு என்ன தெரியும், ஸ்டண்ட் அடிச்சுக்கிட்டு சுற்றுறாரு. இவருக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு தான் எப்படி இருக்கும். இந்த கேள்விக்கு அவர்கிட்ட போய் கேட்டாக்கா அவருக்கு நிர்மலா சீதாராமன் யார் அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வி கேட்பார். சீதாராமன் வந்து திமுகவில் இருந்திருக்கார் தெரியுமாம்பார். என்ன பண்ண முடியும், அவர் இப்படி தானே பதில் சொல்லுவார். ஒரு லோக்கல் பிரச்சனையில் ஒரு ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டாங்க. அப்போ அந்த கவுன்சிலராக இருந்தவர் என்ன வந்தார், ஒரு வேளை அவர் டாக்டராக இருந்தால் டாக்டரை அடித்துக்கொள்ள இராணுவத்தின் முயற்சின்னு சொல்லலாமா? அவர் ஒரு வேளை அவர் வந்து ஒரு வக்கீலாக இருந்தால் வக்கீலை அடித்துக்கொள்ள இராணுவத்தின் முயற்சின்னு சொல்லலாமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த தகராறு யாருக்கு நடந்து இராணுவ வீரர் என்ன பண்ணார், அங்கே இருக்கிற தண்ணியை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்தார். அதுக்கு தானுங்க அந்த ஒரு ஆளை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்தான். அடித்தப்புறம் தான் தெரியுது அவன் இராணுவ வீரன் தெரியுது. இராணுவ வீரன் தப்பு பண்ணவே கூடாதா? நான் தான் சொன்னேன், அந்த அச்சானக் படம் தான் சொன்னேன். போர்க்களத்தில் 1000 பேர்த்த கொண்டவனுக்கு ஜனாதிபதி பரிசு கொடுத்தவன் வந்து பொண்டாட்டியை கொண்டான்னு சொல்லி தூக்கு தண்டனை கொடுத்தேன். எப்படி கொடுத்தேன், அது வேறு இது வேறு. அண்ணாமலை ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார், அவர் அடிப்படையிலேருந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிறனால ஐபிஎஸ் இராணுவம் இதெல்லாமே வந்து ஒரு பாதுகாப்பு சம்பந்தமான விஷயத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள். இவங்கெல்லாம் வந்து ஒரு கட்டத்தில் நாட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்க ஒரு சின்ன தவறு செஞ்சாலும் அது வந்து அதை வந்து மக்கள் வந்து அதை இது பண்ணிக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணி அதை வந்து அதை சரி. ஏன்னா வந்து அவன் ரொம்ப ப்ரெஷரில் இருந்தவன், ஒரு மாதிரி இருந்தவன், சமுதாய வாழ்க்கையில் வரும்போது அவனை வந்து இது பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை அந்த மேடையில் அவர் பதிவு பண்ணுறாரு. எப்படி பார்க்குறீங்க? அதான் சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் இருக்குது, நீங்கள் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுறது நல்லது. அதாக இப்போ இராணுவத்தில் வந்து வீடு திரும்பி வந்துட்டாங்கனாக்கா அவங்க வந்து ஊரை கொண்டாடிக்கலாம், உலகத்தை கொண்டாடிக்கலாம், ரேப் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம், மனு அழுத்தத்தில் இருக்காங்க, அவங்கள மன்னிச்சிடணும். அதானே அவர் சொல்ல வர்றாரு. அதனால தான் ஐபிஎஸ்ஸாக நான் இருக்கிறேன், நான் இதெல்லாம் பண்ணுறேன்னு என்ன நீங்கள் தாங்கிக்கிங்கிறாரு. செல்ஃப் விளக்கம், நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னாக்கா நீங்கள் அதெல்லாம் கேட்கக்கூடாது, மன அழுத்தத்தில் இருந்தேன். அதனால தான் ஆடியோ வீடியோலாம் எடுத்து விட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. இப்போ தெரியுதா உங்களுக்கு என்ன மாதிரி ஆடியோ வீடியோலாம் ஏன் வந்தது இப்போ தெரியுதா? மன அழுத்தத்தில் இருந்திருக்காரு. ஆனால் அவங்கள மக்கள் மன்னிக்கணும். ஆனால் ஐபிஎஸ் அவர் என்ன வேணாலும் பண்ணலாம். ஐபிஎஸ் என்ன கேட்டுக்கங்க,
கேட்டுங்க. நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும், பொதுமக்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். அண்ணாமலை எல்லாம் வந்தாக்கா ஜாக்கிரதையாக இருந்தது, ஆபத்து. ஏன்னா அவர் தான் கிளீனாக சொல்கிறாரு, மன அழுத்தத்தில் நாங்கள் என்ன வேணாலும் பண்ணி பொதுமக்கள் பொறுத்துக்கணுங்கிறாரு, அவரே சொல்கிறாரு என்ன வேணாலும் பண்ணுவேங்கிறாரு. மிக்க நன்றி சார்.